வணக்கம். 10 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் காயத்ரி. இன்று பல்வேறு கலத்தகவல்களோடு பல பகுதிகளில் இருந்து நேரலையில் நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக, மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக கூறி சென்னையில் திமுக இளைஞரணி போராட்டம் நடத்துவது குறித்து செய்தியாளர் பாண்டியராஜ் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். தஞ்சாவூரில் 22% ஈரப்பதம் உள்ள நிலை கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ள நிலையில் அது பற்றிய களத்தகவல்களோடு செய்தியாளர் குருநாதனும் இணைந்திருக்கிறார். மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 100,000 கன அடியை எட்டியுள்ள விவரங்களோடு செய்தியாளர் கோகுலும் இணைந்திருக்கிறார். சென்னையில் கல்லூரி மாணவி சத்யா ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் ரயில் நிலைய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கோகுலும் காத்திருக்கிறார்கள். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 100,000 கன அடியாக அதிகரிக்கும். இவரு டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழையால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் பொங்கும் ரசாயன நுரை. அணையில் நீர்த்திறப்பால் மதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீர் கரை புரண்டு ஓடுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். சங்கரன்கோவில் அருகே 7ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. சாதி பாகுபாடு காட்டியதாக ஆசிரியர்கள் மீது பெற்றோர் புகார். இருபத்திரண்டு விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நிலை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டத்தில் மத்திய குழு இன்று ஆய்வு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களுடன் இன்று பேச்சுவார்த்தை. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவ வேலு பங்கேற்பு. தீபாவளி பண்டிகைக்காக அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவதாக புகார். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 1,12,00,000 ரூபாய் பறிமுதல். சென்னையில் கல்லூரி மாணவி சத்யா கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். டிஜிபி சைலேந்திரபாபு அறிவிப்பு. பட்டினியில் பாகிஸ்தான் நேபாளத்தை விட மோசமான நிலையில் இந்தியா. பட்டினி குறைவான நாடுகளின் பட்டியலில் 107ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. கல்லூரி மாணவி கொலை வழக்கில் இளைஞருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது வழக்கறிஞர்கள் தாக்க முயன்றதால் பதற்றம். ஈரோடு மாவட்டத்தில் முழு கொள்ளளவை எட்டிய குண்டேரி பள்ளம் அணை. உபரிநீர் திறப்பால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. புதுச்சேரியில் ரஜினியை சந்தித்த திமுக எம்எல்ஏ ரசிகர் என்ற முறையில் சந்தித்ததாக விளக்கம். சென்னை அருகே 3 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபரை கடத்திய 6 பேர் கைது. 69 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு விடுவித்த நிலையில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் அரசு ஒப்பந்ததாரர் பாண்டிதுரை வீட்டில் 3 நாட்களாக நடந்த சோதனை நிறைவு. பெட்டி பெட்டியாக ஆவணங்களை பறிமுதல் செய்த வருமான வரித்துறை. இமாச்சல் பிரதேச சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 12ஆம் தேதி தேர்தல். டிசம்பர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என அறிவிப்பு. மனைவியை துன்புறுத்திய புகாரில் கைதான சின்னத்திரை நடிகர் அர்ணவுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல்.
தான் எந்த தவறையும் செய்யவில்லை என பேட்டி. ஹாரி பாட்டர் திரைப்படங்களில் நடித்த ராபி கால்ட்ரன் காலமானார். உடல்நலக் குறைவால் ஸ்காட்லாந்து மருத்துவமனையில் உயிரிழப்பு. ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். 7வது முறையாக கோப்பையை வெல்ல இந்திய மகளிர் அணி முனைப்பு.